சொன்னவர் அவர்களே, இசை தந்த அம்மை அவள் இறைவனின் அம்மை என்ற தலைப்பில் உரையாற்ற திருமதி ஞான குலேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். சிட்னி முருகன் சைவநெறி மகாநாடு மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு எழுந்தருளியிருக்கும் தர்மபுர ஆதீன சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி, நல்லை ஆதீன சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி, இந்த அரங்கை அலங்கரித்து கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். காரைக்கால் அம்மையார் பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த இந்த மகாநாட்டு அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். தாயும் இல்லாத, தந்தையும் இல்லாத ஆதி அனாதியனான எம்பெருமான் என் அம்மையே, என்னுடைய தாயே என்று கூவி அழைத்து, இவர் நம்மை பேணும் அம்மை என்று உலகறிய அறிவித்த மாபெரும் பேறு பெற்றவர் காரைக்கால் அம்மையார். இந்த சிவ காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த சிவ அடியார்கள், சிவ அன்பு செய்யும் சிவ அடியார்களுடைய பரம்பரையில் மூத்தவர்களாயும் முன்னோடிகளாயும் விளங்குகின்ற 63 நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார். இந்த அம்மையாருடைய திருவுருவத்தை நீங்கள் அநேகமான சிவன் கோயில்களில் பார்த்திருப்பீர்கள். 63 நாயன்மார்களும் நின்ற நிலையில் நிற்க அம்மையார் ஒருவர் மட்டும் உட்கார்ந்த நிலையில் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதன் தத்துவத்தை, தாத்பரியத்தை நாங்கள் பின்பு பார்ப்போம். இந்த அம்மையாருடைய திருவுருவம் எப்படிப்பட்டது என்றதை நாம் சற்று பார்க்க வேண்டும். உட்கார்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த அம்மையார் எலும்பும் தோலுமாக, ஒட்டிய வயிறோடு, சடைபிடித்த முடியோடு ஒரு அலங்கோல கோலத்தில் அம்மையார் வீற்றிருப்பார். சொல்லப்போனால் பேய் வடிவில் அம்மையார் உட்கார்ந்திருப்பார். அந்த அம்மையார் தன்னைத்தானே சொல்லுவார், காரைக்கால் பேய் சொன்ன பாடல் என்று தன்னையே சொல்லுகிறார். அப்போ இந்த பேயார் பேயார் என்று சொல்லப்பட்ட இந்த அம்மையாரை எம்பெருமான் தாயார் என்று எதற்காக சொல்லியிருப்பார்? என் அம்மையே என்று அழைத்தார், என் தாயே என்றார், என்னை பராமரிக்கும் தாயே என்றார். எனவே இது பற்றி நான் சற்று சிந்தித்தேன். பேயார் என்று சொன்னவரை இறைவன் தாயார் என்று சொல்லுகிறாரே, எதற்காக என்று சொல்லி நான் சற்று ஆழமாக சிந்தித்து தெரிந்து தெளிந்து சொன்ன முடிவுகள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டில், 8வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டிலே அந்த ஆராய்ச்சி முடிவு ஏற்கப்பட்டு தமிழக அரசு காரைக்கால் அம்மையாரை தாயார் என்று நாம் அழைக்க வேண்டும் என்று ஒரு அரசு ஆணையும் பிறப்பித்தது. அந்த வகையிலே அம்மையாருடைய இந்த தனித்துவமான ஆணுவை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அம்மையாருடைய வாழ்க்கை, நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய எல்லோருக்கும் அம்மையாருடைய வாழ்க்கை நன்றாக தெரியும். ஒரு மாம்பழத்தினால் அவருடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய திருப்பம் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். கணவன் வைக்க என்று அனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை அம்மையார், அவருடைய இயற்பெயர் புனிதவரியார், அந்த அம்மையார் அந்த மாங்கனிகளில் ஒன்றை அன்று கொடும் வெயிலில் பசியோடு வந்த ஒரு சிவன் அடியாருக்கு படைத்து விட்டார். கணவன் வீட்டிற்கு வந்து மதிய உணவு அருந்திய பொழுது மற்றைய மாங்கனியை அம்மையார் கொடுத்த பொழுது, ஆஹா, அதிசுவையாக இருக்கின்றதே, மற்றைய மாங்கனியையும் தருவாயா என்று கேட்ட பொழுது, அம்மையார் சிவனே நான் என் செய்வேன் என்று கனிந்து நின்ற பொழுது அம்மையாருடைய கையில் ஒரு மாங்கனி தோன்றியது. அந்த மாங்கனியை கணவருக்கு அவர் அறுத்து கொடுத்தார். அதை உண்ட கணவன் என்ன சொன்னார்? ஆகா, இது முன்னைய பழத்தை விட அதிசுவையாக இருக்கின்றதே, என்ன காரணம் என்று கேட்டார். கணவருக்கு உண்மை சொல்ல வேண்டும் என்றதனால் சிவனடியாருக்கு அதை கொடுத்து விட்டேன். நீங்கள் மறுகனியையும் கேட்ட பொழுது நான் என் செய்வேன் என்று இறைவனை இறங்கி வேண்டிய பொழுது அந்த மாங்கனியன் கையில் வந்து தோன்றியது. அதை உங்களுக்கு தந்தேன்.
இதை யார் நம்புவார்கள்? பரமதத்தன் அந்த கணவன் அதை நம்பவே இல்லை. அப்படியானால் என் கண்முன்னே இன்னும் ஒரு மாங்கனியை நீ தருவிப்பாயா என்று கேட்கிறார். என் செய்வேன் இறைவா என்று அம்மையார் புனிதவதியார் இறைவனை இறைஞ்சிய பொழுது கைகளிலேயே ஒரு மாங்கனி தோன்றியது. இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். அந்த மாங்கனியை பரமதத்தனுடைய கைகளிலே வைத்த பொழுது அது மாயமாக மறைந்தது. அஞ்சினான், நடுங்கினான் பரமதத்தன். இவள் சாதாரண பெண் அல்ல, இவள் தெய்வம் தொழு குலத்தால் என்று அஞ்சு நடுங்கி, அன்று இரவோடு இரவாக நான் கடல் வாணிபம் செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மதுரை சென்று அங்கு வேறோர் பெண்ணை மணந்து குழந்தையையும் பெற்று அவளுக்கு புனிதவதி என்ற பெயரையும் வைத்து அவன் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். கடல் வாணிபம் சென்ற தன்னுடைய கணவரை காணவில்லையே என்று காத்திருந்த புனிதவதியாருக்கு வழிப்போக்கர் ஒருவர் வந்து சொன்னார், அவர் மதுரையிலே இருக்கின்றார். அப்பொழுது மதுரைக்கு தன்னுடைய பெற்றாரோடும் உற்றாரோடும் புனிதவதியார் சென்ற பொழுது பரமதத்தன் தன்னுடைய மனைவியோடும் அந்த குழந்தையோடும் வந்து நிலத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, தெய்வமே, நீ தெய்வம் தொழு குலத்தால் உன்னோடு நான் இல்லறம் நடத்த இயலாது என்று சொன்னார். எப்படி இருக்கும் ஒரு குலமகளுக்கு? அவள் அதிர்ந்தாள், அதிர்ச்சி அடைந்தாள். என் செய்வாள்? கணவனுக்கு வேண்டாத கட்டழகு எதற்கு, கார்குழல் எதற்கு, அணிமணி எதற்கு, அலங்காரம் எதற்கு என்று சொல்லி உலகப்பற்று அத்தனையையும் அறவே நீக்கி தன் முழு அன்பையும் சிவன்பால் செலுத்தினாள். உண்ண மறந்தால், உறங்க மறந்தால் பேயாக தெரிய ஆரம்பித்தார். தலம் தலமாக இறைவனை பாடி பாடி திருவிரட்டை மணி மாலை பாடினார், அற்புத திருவந்தாதி பாடினார். பின்னர் இறைவனுடைய திருக்கோல காட்சியை நான் கைலையில் காண வேண்டும் என்று செல்கிறார். எப்படி சென்றார் என்று உங்கள் பலருக்கு தெரியும். அந்த கைலாயபுரிக்கு நான் செல்வதானால் என்னுடைய கால்கள் அங்கு படக்கூடாது என்று கைகளை காலாக வைத்து தலையை ஊன்றி தலையால் நடந்து சென்றார் என்று சேக்கலார் பாடுகிறார். அப்பொழுதுதான் இறைவன் அம்மையே வருக என்று கூவி அழைத்தார். அம்மையார் என்ன சொன்னார்? அப்பா என்று சொல்லி திரும்பவும் அழைத்தார். உனக்கு என்ன வேண்டும் அம்மையே என்று கேட்ட பொழுது அம்மையார் சொன்னது உங்களுக்கு தெரியும், எனக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் புறப்புண்டேல், அதாவது என்னுடைய கர்ம வினையினால் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி இருக்குமே, ஆனால் மீண்டும் புறப்புண்டேல், உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். அறவா, நீ ஆடும் பொழுது உன் அடிக்கீழ் இருந்து நான் பாட வேண்டும் என்று. இந்த பாட வேண்டும் என்பதுதான் இவரை பின்னர் தாயாராக ஆக்கியது. நான் தருகிறேன், நான் ஆடுகின்றேன், நீ திருவாலங்காட்டிற்கு போ என்று இறைவன் சொன்ன பொழுது திருவாலங்காட்டிற்கு சென்ற அம்மையார் ஒரு அற்புத காட்சியை காண்கிறார். இறைவன் சுழன்று சுழன்று ஆடுகிறான். ஒரு கையில் அனலும், ஒரு கையில் உடுக்கையும், அபயகரமும், தூங்குகரம் தூக்கிய பாதத்தை சுட்ட அந்த ஒரு கால் அந்த முயலக நாணவத்தை மிதித்தபடி ஐயன் சுழன்று சுழன்று ஆடுகிறார். உண்மையிலே ஆராய்ச்சியின்படி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தளவில் முதன் முதலாக இறைவனுடைய ஆடற்கோலத்தை கண்ணார கண்டு பேரானந்தமடைந்து அதை பாடலாக பதிவு செய்த முதல்வர் இந்த அம்மையார் தான். அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு தெய்வீக மரபை அம்மையார் எங்களுக்கு தரப்போகின்றார். எப்படி என்று சொன்னால், பாடுபொருளை, அதாவது இறைவனை பாடுகின்ற அந்த 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 வழிபாட்டை தமிழோடு இசை கூட்டி பாடும் ஒரு தெய்வீக மரபை அம்மையார் தரப்போகின்றார். எப்படி? தெய்வ தமிழிசை என்று ஒரு மரபை அம்மையார் தொடக்கி வைக்கின்றார். இறைவனை பாடுபொருள் அந்த ஆடுகின்றான். உடனே அம்மையார் பாடுகின்றார் ஒரு பதிகத்தை, பண்கொண்டு பாடுகிறார், தமிழோடு இசை ஊட்டி பாடுகிறார். பின்னர் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் அல்லவா, ஏழாம் நூற்றாண்டிலே அம்மையார் வாழ்ந்த காலம் ஐந்தாம் நூற்றாண்டு, தேவார நாயன்மார்கள் வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு,
ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், பண்ணும் பதமேளும் பல ஓசை தமிழவையும் உள்ளென்றதோர் சுவை. பண்ணும் அந்த பல ஓசை தருகின்ற தமிழ் உங்களுக்கு தெரியும். தமிழ் ஒரு அற்புதமான மொழி. வல்லோசை, மெல்லோசை, இடையோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, செப்பலோசை என்று அந்த பொருளுக்கேற்ற ஓசை தருகின்ற அந்த திறமை, அந்த திறன் அந்த நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. அந்த தமிழும் பண்ணும் ஒன்றோடு ஒன்று குலைந்து பிசைந்து நாங்கள் பாடுகின்ற பொழுது ஒரு உணர்வு வருகின்றது. அது இறைவனுடைய நான் அனுபவிக்கின்ற உணர்வாக அது எனக்கு இன்பத்தை தருகின்றது என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். அந்த முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்தவர் காரைக்கால் அம்மையார். இறைவன் ஆடுகிறான், பேரானந்தம், பேரானந்த பெருக்கில் அம்மையார் தன்னை மறந்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை பாடுகிறார். நைவளப் பண்ணிலே ஐயன் கையில் அனலேந்தி ஆடுகிறான், அங்கமெல்லாம் குளிர்ந்திருக்கின்ற அந்த ஐயன் அண்ணல் அனலை ஏந்தி ஆடுகின்றதை பாடுகிறார். அங்கம் குளிந்தே அனலாடும் எங்கள் அப்பனிடம் தேரு ஆலங்காடே. பேரானந்தத்தில் பாடிய அம்மையார் பின்னர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எனக்கு இந்த கருணை காட்டி இந்த ஆடற் கோலத்தை எனக்கு காட்டினாயே என்று கனிந்து உருகி இந்தளப் பண்ணில் இரண்டாவது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை, இரண்டே இரண்டு பதிகங்கள் தான் அம்மையார் பண்ணோடு பாடிய பதிகங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அந்த இரண்டு பண்களுமே இறைவனை தெய்வத்தை தமிழோடு இசை பாடும் ஒரு நீண்ட, ஒரு மிக மிக நீண்ட, இன்று வரை இன்னும் தொடர இருக்கின்ற ஒரு தெய்வ தமிழிசை மரபை அம்மையார் எங்களுக்கு காட்டி தருகிறார். கருணையினால் இறங்கி அதற்கேற்ற ஒரு பண்ணாக இந்தல பண்ணிலே சூட்டும் மதியம் சடைமேலுடையார் சுழல்வார் திருநட்டம் சூடும் மதியம் சடைமேலுடைய. கண்ணார கண்டு பாடுகிறார், கண்ணார கண்டு இறைவனுடைய திருக்கோலத்தை கண்டு முதலிலே நைவளப்பண்ணிலே பேரானந்தத்தில் பாடுகிறார். பின்னர் கருணையினால் இறங்கி கண்ணீர் பெருக்கி இந்தளப்பண்ணிலே இரண்டாம் பதிகத்தை பாடுகிறார். இப்பொழுது நான் சொல்லப்போவது நேரத்தின் அருமை கருதி மிக ஆழமான மிக நீளமான ஆராய்ச்சியை நான் சமர்ப்பிப்பதனால்தான் பேயாரை தாயார் என்று தமிழகம் இன்று ஏற்றிருக்கின்றது. ஆனால் நேரத்தின் அருமை கருதி நான் மிக மிக சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கின்றேன். அம்மையார் எடுத்த பாடு பொருள் இறைவனுடைய ஆனந்த தாண்டவ மூர்த்தம். அந்த ஆனந்த தாண்டவம் என்பதுதான் உங்களுக்கு தெரியும், கையில் அனலேந்தி உடுக்கையேந்தி அபயகரம் காட்டி ஒரு கால் மிதித்து ஒரு கால் தூக்கி தூங்குகரத்தினால் இங்கே வந்து சரணடையுங்கள் என்று சொன்ன அந்த ஆடற்கோலம்தான் சைவ சித்தாந்தத்தின் தத்துவம் அத்தனையும் தன் உள் அடக்கிய ஒரு ஆடல் மூர்த்தம். இது பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள். நல்ல சிவம் பேசினார், நேற்று அந்த அந்த பெரியவர் பேசினார், ஆனந்தா குமாரசாமி அவர்கள் நிறைய பேசி இப்படி பலருக்கும் தெரியும். அந்த மூர்த்தத்தை தமிழோடு இசை கூட்டி பாடும் ஒரு மரபை தொடக்கி வைத்தவர் அம்மையார் தான். அம்மையார் இந்தளப்பண்ணிலும் நைவளப்பண்ணிலும் பாடிய பாடல்கள் அந்த பாடு பொருளாகிய ஆனந்த தாண்டவ மூர்த்தத்தை திருமூல திருமந்திரத்திலே 9வது திருமுறையிலே திருக்கூத்து தரிசனம் என்று சொல்லி அந்த ஆனந்த கூத்து, ஞானானந்த கூத்து, நாதானந்த கூத்து, அற்புத கூத்து என்று அந்த கூத்தை வகை வகையாக அந்த விளக்குகிறார் திருமூலர். அம்மையார் நேர கண்ணார கண்ட கண்ணார கண்ட அந்த காட்சியை பாடிய அந்த பேட்டை நாமும் பெற வேண்டும் என்று அந்த மரபு தொடர்கின்றது, அந்த சைவ நெறி தொடர்கின்றது. 5வது நூற்றாண்டில் அம்மையார் பாடியதை 7வது நூற்றாண்டில் அப்பர் பாடுகிறார். நான் இறைவனுடைய அந்த தூக்கிய பாதத்தை காண வேண்டும், எனக்கு மனித பிறவி வேண்டும்,
குனித்த குருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் நல்ல சிவம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாட்டை அவர் பாடவில்லை, நான் பாடுகிறேன். செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் பால் வெண்ணேறும் இனித்தும் உடைய எடுத்து பொற்பாதமும் காணப்பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இறைவனுடைய தூக்கிய பாதத்தை நான் காண வேண்டும், அதற்கு இந்த மனித பிறவி வேண்டும் என்று பாடிய அப்பருக்கு அந்த காட்சி கிடைத்தது. எங்கே? திருவையாற்றிலே இறைவனுடைய திருப்பாதத்தை கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன் என்று மாதர்பிறை கண்ணியானை என்ற பதிகத்தில் பாடுகிறார். இந்த மரபு மேலும் தொடர்கின்றது. 15 நூற்றாண்டிலே வாழ்ந்த முத்து தாண்டவர் நல்ல சிவம் அவர்கள் பாடினார், ஆடிக்கொண்டார், அந்த வேடிக்கை காண எனக்கு 1000 கண்கள் வேண்டும் என்று பாடுகிறார். 16 நூற்றாண்டில் வாழ்ந்த மாலிமுத்தா பிள்ளை சொல்லுகிறார், என காலை தூக்கி நின்று ஆடுகின்ற தெய்வமே என்னை கை தூக்கி ஆட மாட்டாயா என்று கேட்கிறார். 20 நூற்றாண்டில் வாழ்ந்த மணவை சுவாமிகள் சொல்லுகிறார், நீ ஒரு பாதம் தூக்கி ஒரு பாதம் மிதித்து ஆடுகின்றாய், அருகிலே உமையம்மையவர் உள்ளே சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், நீ ஆடுகின்ற அந்த காட்சியை நான் எப்பொழுது காண்பேன் என்று அழுகிறார். ஒரு பாதம் எடுத்தாட ஒரு பாதம் மிதித்து காட்சியை காண வேண்டும் என்று. அப்போ இந்த பாடுபொருள், அம்மையார் காட்டிய பாடுபொருளின் தொடர்ச்சியை பார்த்தீர்கள். இந்த பாடுபொருளுக்கு அம்மையார் எடுத்த பாடல் வகை பதிகவள். பதிகம் என்பது உங்களுக்கு தெரியும், 10 பாடல்கள் கொண்டது, ஒரே பொருளில் ஒரே சீரில் பாடி கடைசி பாடலில் பாடியவருடைய பெயரும் பாடியதனுடைய பயனும் சொல்லுகின்ற ஒரு பாடல் முறை. காரைக்கால் அம்மையார் சொல்லுவார்கள், மூத்த திருப்பதிகங்கள். அம்மையார் பாடிய 2 பதிகங்கள் தான் அதை மூத்த திருப்பதிகங்கள் என்று சொல்லுகின்றோம். காரணம், இனி வருகின்ற அப்பரும் சுந்தரரும் ஆளுடைய பிள்ளையாரும் 1000 தேவார பதிகங்கள் பாடினார். எல்லாமே தேவார திருப்பதிகங்கள் தான். அந்த பாடலினுடைய இறுதியில் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன பாடல், அம்மையார் சொன்னார், காரைக்கால் பேய்தன் பாடல் 10 பாடுவார் பாவ வினை நாசமே,
காரைக்கால் பேய்தன் பாடல் பத்தும் பாடுவார்க்கு பரகதி என்று சொல்லுகிறார். அதே மரபை பின்னர் தேவார நாயன்மார்கள் கடைபிடிக்கிறார்கள், பதிகப் பெருவழி. இதை நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுவார் பதிகப் பெருவழி என்று. மணிவாசகரும் எத்தனையோ பதிகங்கள் பாடியிருக்கின்றார். கோயில் திருப்பதி திருப்பதிகம், அற்புத திருப்பதிகம் என்று பதிகப் பெருவழியை பின்பற்ற பாடல் வகை. பின்னர் திருவிசப்பா திருப்பல்லாண்டு பாடிய 9 அருளாளர்களும் கையாண்டது இந்த பதிக திருவழியை, திருப்பதிகத்தை. இந்த பதிகத்தை தான் அவர்கள் பின்பற்றினார். எனவே அந்த பாடுபொருளுக்கேற்ற பாடல் வகை பதிகமே என்பதை ஒரு நீண்ட பரம்பரையை அம்மையார் தோற்றுவித்தார். அடுத்தது பண். அந்த பாட்டு பாடு பொருளுக்கும் பாடலுக்கும் ஏற்ற பண்ணிசையையும் அம்மையார் தான் அமர்த்து கொடுத்தார். அந்த பண்ணிசை முதலாவது பண் நைவிளப்பண், அதை பின்னர் நட்டபாடு என்றார்கள். தற்போது அதை கம்பீர நாட்டு என்று சொல்கின்றோம். அம்மையார் பாடிய அங்கம் குடைந்து அனலாடும் எங்கள் என்று பாடினேன். அதே பண்ணை, அதே பதிகப் பெருவழியாக பதிக பாடல் வகையில் ஞான சம்பந்த குழந்தை, 3 குழந்தை. பாருங்கள் அம்மையாருடைய அந்த தனித்துவமான ஆளுமை. அம்மையார் பாடியது 5ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டில் அந்த ஞான குழந்தை அம்மையப்பனை கண்ட உடனேயே வாய் திறந்து பாடுகிறார். தோடுடைய சவியன் விடையறியோர் தூபன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள். ஆனந்தம், அம்மையார் அந்த பேரானந்தத்தில் பாடிய அந்த நைவளப் பண்ணை அம்மையப்பரை கண்ட பேரானந்தத்தில் உள்ளம் இனித்து பாடுகிறார் ஞான சம்பந்த குழந்தை. அந்த மரபு நீள்கிறது பாருங்கள். இதே பண்ணைத்தான் நைவளம் என்றது நட்டபாட என்ற பரியாய பெயர் கொண்டு பின்னர் இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பண்ணிசைதான் என்று கர்நாடக இசை என்று பேசுகின்றோம். அந்த கர்நாடக இசையிலே அந்த பண் நைவளப் பண் நட்டபாடை பண்ணுக்கு இன்று கம்பீர நாட்டை கோயில்களிலே, இந்த கோயிலிலே சுவாமி ஊர்வலம் வருகின்ற பொழுது நாதஸ்வரத்தில் மல்லாரி வாசிக்கின்றார்கள். அந்த மல்லாரி இசையை நாங்கள் இங்கு இருந்து கொண்டே சொல்வோம், ஓ சுவாமி புறப்பட்டு விட்டார். கோயில் இசையிலேயே அந்த அம்மையார் எடுத்து கொடுத்த அந்த நைவளப்பன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுவாமி புறப்படுகின்றது. தோளிலே சுவாமியை ஏற்றிக்கொண்டு நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள். தத்தரித்தாம் தக ஜனு தாம் தாம் தக்கிடத்தேம் தக்கிட தும் தக்கிட த த தி 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 தும் 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 நம் 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 த திங்கிணதும் 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 தத்தரிதாம் தக ஜனு தாம் தாம் தக்கிடத்தேம் தக்கிட தும் தக்கிடனம் தக்கிட த த இப்படி என்று வேகமாக பாடிப்பது தத்தரித்தாம் என்று மல்லாரி இசை. அந்த மல்லாரி இசை வேறு ஒன்றும் அல்ல, அம்மையார் எடுத்து கொடுத்த அந்த நைவளப் பண்ணின் தொடர்ச்சி தான் அந்த மாதிரி. இன்று நிகழ்ச்சிகளில், கச்சேரிகளில், நாட்டிய கச்சேரிகள் நீங்கள் போகின்ற பொழுது அந்த மியூசிக்கல் அம்பியன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது நிகழ்ச்சி களை கட்ட வேண்டும் என்றால் அந்த அம்மையார் எடுத்து கொடுத்த அந்த நைவளப் பண்ணாகிய கம்பீர நாட்டையில் நிகழ்ச்சியை தொடங்கினால் களை கட்டி விடுகிறது, ஆனந்தம் பெறுகிறது. ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே. இப்படியாக அம்மையார் எடுத்து கொடுத்த பண்ணிசையும் ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியத்தை படுகின்றது. அடுத்த பண்ணை பாருங்கள், அம்மையார் பாடியது கருணை. இறைவனுடைய கருணையினால் இறங்கி அழுது இந்தளப் பண்ணில் பாடுகிறார். இந்தளப்பண் என்று மாயா மாணவ கவுளை என்று சொல்கிறார். அந்த இந்தளப் பண்ணையை, இறைவனுடைய கருணையை விதந்து பாடுவதற்கு அந்த இந்தளப் பண்ணை பயன்படுத்தியது போல 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பார்த்து பித்தா என்று பேசினேனே, உன்னை நான் எப்படி பாடுவேன்
என்று சொன்ன பொழுது இறைவன் சொன்னார், சொத்தமிழால் பாடுக, அதுவே எனக்கு அர்ச்சனை, பாட்டே எனக்கு அர்ச்சனை என்று. உடனே சுந்தரர் பாடிய அந்த பித்தாபரை சொல்லி எந்த பண் அம்மையார் கருணைக்காக எடுத்து காட்டிய அந்த இந்தளப்பண் பித்தாபிரை சூடி பெருமானே அம்மையார் காட்டியவை, அம்மையார் காட்டிய அந்த தெய்வீக தெய்வ தமிழிசை மரபு பின்னர் கர்நாடக இசை என்று வந்த பொழுது கூட அம்மையாருடைய நைவளப்பன் இன்று எவ்வளவு ஒரு அழுத்தமான வலுவான ஒரு ஆதிக்கத்தை இச உலகத்திலே அது கொண்டிருக்கின்றதோ, அதே போல இந்தளப்பண் என்பது மாயா மாணவ கௌளி என்று சொல்லி இன்று சரிகம பதனிச சனிதப மகரிச பாடுகிறார்கள் பிள்ளைகள். சரிகம பதனிச சசனிதரிசமரிகச, இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் ஒரு கர்நாடக சங்கீத பிதா. யார் அவர்? புரந்தரதாசர். அவரை சங்கீத பிதாமகர் என்று சொல்லுகிறோம். அவர் தேர்ந்தெடுத்த ராகம் மாயா மாணவ கௌளை, அது யார் எடுத்து கொடுத்த பண்? அம்மையார் எடுத்த அந்த இந்தளப்பண். எனவே இப்படியாக ஒரு நீண்ட மரபு முத்துசாமி தீட்சிதர், உங்களுக்கு தெரியும் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர், அவர் தனி திருத்தணிகையிலே அவருக்கு முருகனுடைய அருள் கிடைத்த பொழுது ஸ்ரீநாதாதி குருகுக என்று பாடுகிறார் மாயா மாணவ கௌளையில். அம்மையார் எடுத்த அந்த இரங்கலுக்கு ஏற்ற அந்த பண்ணை. இந்த முத்துசாமி தீட்சிதரிடம் நால்வர்கள் சீடர்களாக பயிலுகிறார்கள். சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு என்ற நான்கு சங்கீத சாகித்ய வரத சிரேஷ்டர்கள், தஞ்சை நால்வர். இவர்கள் முத்துசாமி தீட்சிதரிடம் சங்கீதத்தை பயின்றுவிட்டு அந்த குருநாதருக்கு காணிக்கை வைக்கிறார். நவரத்ன மாளிகா என்ற ஒரு ஒரு பாடலை, அந்த பாடல் மாயாதீத ஸ்வரூபிணி என்ன ராகம், மாயா மாளவ கௌள ராகம் இந்தளப்பண். இப்படியாக மிக மிக ஆழமான பல பல ஆதாரங்களை நான் கொடுத்துத்தான் அம்மையாரை பேயார் என்று சொல்லப்பட்ட அந்த அம்மையார் தெய்வத்தமிழிசையின் தாய், தெய்வத்தமிழிசையின் தாயாகிய அம்மையார் பின்னர் தென்னிந்திய இசையின் தாயாக ஆகின்ற தகுதி அவருக்கு உண்டு என்று நான் நிரூபித்து அந்த அம்மையாரை பேயார் என்று அழையாதீர்கள், அவரை தாயார் என்று அழையுங்கள் என்று சொல்லி தமிழக அரசு அதை ஒரு அரசு ஆணையாகவும் பிறப்பித்த நிலையில் இந்த நேரத்தின் அருமை கருது மிக மிக சுருக்கமாகத்தான் என்னால் சொல்ல முடிந்தது. உங்களுக்கு அது புரிந்திருக்கும் என்று நிற்கின்றேன். காரைக்கால் அம்மையார் பேயார் அல்ல, அவர் தெய்வ தமிழிசையின் தாயார் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.